ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொமிகிரானேட் மூஸ். இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பொமிகிரானேட் ஒரு கப் அளவு, அண்ட் கொஞ்சமாக வந்து நம்ம மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அகர் அகர் வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு. நீங்கள் பவுடராகவும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ராண்ட்ஸாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் மில்க் பார்த்திங்கன்னா 1/3 கப், அண்ட் சர்க்கரை வந்து 1/4 கப், அண்ட் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் இல்லைனா நீங்கள் எந்த எசன்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த அகர் அகர் பீசஸ் அதில் ஆட் பண்ணி நல்லா கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அந்த அகர் சர்விங் பவுல்லையோ இல்லை மோல்ட்லேயோ உங்களுக்கு தேவையான கப்ஸில் இதை ஊற்றிக்கோங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன் பொமிகிரானேட். அந்த இது சின்ன அந்த எரல்ஸ் வந்து இது மேலே ஆட் பண்ணிவிட்டு அது பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக செட் ஆனதும் அழகாக தெரியும். இப்போது இதை வந்து நம்ம 4 to 5 hours ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். இல்லை எப்போ அது ஃபர்மாக செட் ஆகுதோ அது வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். ஓவர் நைட் கூட பண்ணலாம். ஸோ சில்லுன்னு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.